வணக்கம் சார், என் பேர் கந்தகுமார், கோயம்புத்தூர் பல்லடத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு ஜோதிடத்தை பற்றி அடிப்படை அறிவு இல்லை, இருந்தாலும் ஆனால் ஜோதிடத்தை பற்றி ஆர்வம் நிறையவே இருந்தது, கற்றுக்கணும். அந்த என்னுடைய ஜாதகத்தையே அனலைஸ் பண்ணிவிட்டு யார்கிட்டயாவது கேட்டுட்ருப்பேன். இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரின்லாம் போயிருந்தேன். ஸோ அப்போவுமே போகிறதுக்கு முன்னாடி வெளிநாட்டெலாம் போவேனா இல்லையா, எப்பவும் போவேன் அப்படின்றதுக்காக ஜோசியக்கார் ஒவ்வொரு ஆளுங்கள்கிட்ட போய் பார்த்துட்டு கேட்டு வந்துட்டு தான் இருப்பேன். ஸோ அப்போவுமே ஜோசியம் எப்படி சொல்கிறாங்க, என்ன மாதிரி சொல்கிறாங்கன்ற மாதிரி அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும், அதை கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே ஆசைப்படுவேன். சரி, அது யாரும் சொல்லித்தராங்களா அப்படின்ற மாதிரி நிறையவே தேடி பார்த்துருக்கேன். இப்போ சமீபத்தில் சென்னையில் ஏஎல்பி ஜோதிடர் மகாலிங்கன்றவரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அவர் தான் சொன்னார், இதேமாரி ஏஎல்பின்னு ஒரு முறை இருக்குது, அது நீங்கள் வேணால் கற்றுக்கணுன்னா கற்றுக்கோங்க, 15 நாள் வகுப்பு நல்லா சொல்லித்தருவாங்க அப்படின்னாங்க. சாந்தகுமார் சாரோட நம்பரும் கொடுத்துருந்தாங்க. சரி, இதோடய ஸ்பெஷல் என்னென்னா, 4:30 பிரம்ம முகூர்த்தத்துலேயே எழுந்திக்கணும். எழுந்திச்சிட்டு சொல்கிற மாதிரி ஒரு 15 நாள் கிளாஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு நார்மலான ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. சரி, நானும் சாருக்கு, சாந்தகுமார் சாருக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். சரி, கற்றுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பத்தில் ஒன்றும் பெரிய ஒரு ஈடுபாடு இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் போக போக அவங்க கிளாஸ் நடத்துகிற முறை, காலையில் 4:30 எந்திரிச்சது, அதுதான் ஹைலைட்டு. நான் எப்போவுமே நம்ம அந்தளவு அவ்வளோ சீக்கிரத்தில் எந்திக்கிறது இல்லை, அது சீக்கிரம் நம்மளை எழுப்பி விட்டுட்டு நம்மளை படிக்கிறதுக்கு ஆர்வத்தை தூண்டின மாதிரி பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கற்றுக்கிட்டது வந்து இன்னும் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக கற்றுக்கிற மாதிரி ஆகியிருந்தது. ஸோ இப்போ நம்முடைய வாழ்க்கை முறையில் அந்த 4:30 இப்போ எந்திக்கிற மாதிரி, இந்த 30 நாள் கிளாஸில் 4:30 எந்திரிச்சு எந்திரிச்சு பழகி இப்போ 4:30 ஆட்டோமேட்டிக்காகவே எந்திக்கிற மாதிரி வந்துடுச்சு. ஸோ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸு சந்தகுமார் சாருக்கும் புது விடுமூர்த்தி ஐயா சாருக்கும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அடுத்து கிளாஸை பற்றி சொல்லணும்னா, மென்டர்ஸ் எல்லோருமே ரொம்ப பொறுமையாக அழகாக, இன்றைக்கி ஒரு கிளாஸ் வந்து 2 நாள் நடக்கும். இன்றைக்கி நம்ம ஏதோ விஷயத்தில் ஏதோ ஒரு நெட் கனெக்ஷன் பிரச்சனை அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட, ஒன்று தவற விட்டால் கூட அடுத்த நாள் வந்து அந்த இதை பிடிச்சிடலாம். ஸோ ஒரு கிளாஸ் வந்து ஒரு பாடம் வந்து 2 நாள் நடக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரு நாள் விட்ட பாடத்தை அடுத்த நாள் பிடிக்கிறதெல்லாம், இல்லைன்னா ஒரு நாள் இன்னொரு தடவை திருப்பி திருப்பி சொல்லி தரும்போது நமக்கு இன்னும் ஈஸியாக பிடிச்சிக்கிற மாதிரி இருந்தது, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த விஷயத்தில் ஓகே. இப்போ என்னோடய மென்டர் அப்படின்னு பார்த்தோன்னா சாந்தகுமார் சார் தான். அவரோட வீடியோ நிறைய பார்த்தது கூட நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி தான், அவர் நமக்கே மென்டராக வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது எனக்கு. சார் பார்த்தோம்னா அவர் சொல்லி கொடுக்குற முறை, அவர் மற்றவங்கள நடத்துகிற முறை, ஆமாங்க ஐயா அதாங்க ஐயா இதாங்க ஐயான்னு அந்த ஐயா போட்டு கூப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதேமாதிரி இந்த குருகுல கல்வியில் எப்படி சொல்லி கொடுப்பாங்க, அதேமாரி புரிஞ்சுதா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையுமே நல்ல நிறுத்தி நிதானமாக, தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கள் நான் வழிகாட்டுறேன் அப்படின்ற மாதிரி அந்த கண்டிப்புக்கு கண்டிப்பும் இருக்கும். பக்குவத்தில் அந்த பக்குவமாக சொல்லி கொடுக்குறதாகட்டும் சந்தகுமார் சார் கண்டிப்பாக ரொம்பவே புரிகிற மாதிரி நல்லா அழகாக நடத்தினார், அது ரொம்பவே இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. அடுத்து இந்த கோர்ஸை பற்றி, இந்த சாஃப்ட்வேரை பற்றி சொல்லணுன்னா, புதுவுடை மூர்த்தி ஐயாவுக்கு மிகப்பெரிய வணக்கம் சொல்லணும். அவங்களுடைய எய்மே வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படின்ற மாதிரி எய்மில் தான் இதை உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ மக்கள் எல்லாருமே, எல்லா மக்களும் ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே வீட்டுக்கு ஒரு ஜோதிடர்ன்ற மாதிரியே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வீட்டுக்கு ஒரு ஜோதிடர்னாலே இப்போ
நம்ம விஷயத்த வேறு யார்ட்டையும் போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் தேவையில்லை, நம்மளே கற்றுக்கலாம். ஸோ அந்த ஒரு பர்பஸ்ஸு, எதிர்காலத்தை பற்றிய ஒரு சந்தேகங்கள் எது இருந்தாலும் நம்ம ஈஸியாக பார்த்துட்டு நமக்கேற்ற விஷயங்களை நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த சாஃப்ட்வேர் பற்றி சொல்லணும்னா, சாஃப்ட்வேரு ரொம்ப துல்லியமாக இருக்குது. இது பழைய கால பாரம்பரிய சாஃப்ட்வேர் அப்படின்னா, பாரம்பரிய விஷயங்கள் எல்லாமே கையால் கணக்கு போடுறது, அதில் சில தவறுகள் நடக்கலாம். ஆனால் இதில் வந்து நம்மளாக மேனுவலாக ஃபீட் பண்ணுற விஷயத்தில் தப்பு நடந்தால் தான் உண்டு. நம்ம கரெக்டாக எல்லா விஷயங்களும் ஃபீட் பண்ணியிருந்தோன்னா கண்டிப்பாக எந்த ஒரு தவறுதலும் நடக்காது. சாஃப்ட்வேர் விஷயமாக பண்ணுறதுனால இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்வான்ஸ் லெவல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ புதுவுடைமூர்த்தி சாரையாவுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வணக்கங்களும் நமஸ்காரங்களும் தெரிவித்து கொள்கிறேன். ஸோ எங்களை போன்ற இளம் ஜோதிடர்களை வளர்த்து உருவாக்குறதுக்கு உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.